2007 ஆண்டு வந்த 57 அங்கல் கேள்வி பாருங்க. வெப்பமானியின் வெப்பமானிகள் நல்ல செம்மையையும் நல்ல உணர்திறனையும் கொண்டிருக்க வேண்டும். இது தொடர்பாக கண்ணாடியில் இரச வெப்பமானிக்கு பின்வற்றுள் உண்மையானது. முதலாவது பார்க்கணும் செம்மை, செம்மை. அடுத்தது உணர்திறன், உணர்திறன், செம்மை உணர்திறன். இது ரெண்டையும் வந்து செப்பரேட்டா பார்க்கணும். முதலாவது செம்மை என்ற தாள் என்னத்தை விளங்குறேன், உணர்திறன் என்னத்தாள் விளங்குறேன். செம்மை என்று சொன்னா என்ன, உண்மையான ஒரு குறித்த பெருமதி. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் என்று சொல்ற ஒரு வெளி இருக்கின்றது, அவரை நோக்கி நகர்கின்றாட்ட நம்ம ஒரு கருவியை பாவிச்சினாம அதே அந்த என்ன உண்மையான பெருமதி எக்ஸ் எக்ஸ் சொல்றதே ஒரு என்ன வெப்பநிலையில வந்து வெப்பநிலையாக இருக்க போதோ அல்லது வேற ஒரு யூனிட்ல வந்து நீளமா இருக்க போதோ அல்லது நேரமா இருக்க போதோ ஏதோ ஒரு அளவீடு வந்து ஒரு குறித்த உண்மை பெருமை வச்சிருக்கும். நாம் ஒரு கருவியை கொண்டே வாய்ப்பு எடுக்கும் போதோ அவரை வாசிப்போ இவரை நெருங்குகின்ற ஆற்றல், இவரை நெருங்கின மாதிரி வந்து சொன்ன இவரை நெருங்கினா போல அந்த வாசிப்பு வந்து அது நீளமா இருக்கலாம் நேரமா இருக்கலாம் அல்லது எந்த அளவீடாக இருக்கலாம் அவரை உண்மை பெருமதியை நோக்கி நெருங்குமாக இருந்தா அதை நாம செம்மை கூடியது. உதாரணத்துக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் நீளத்தை நான் வாசிப்பு எடுக்கும் போது ஒன்றுல வருது 9 தசம் 9 சென்டிமீட்டர் இருந்து இன்னொன்னுல வருது 9 சென்டிமீட்டர் வருது. அப்ப எது வந்து செம்மையான வாசிப்பு இருந்தா உண்மை பெருமதியான 10 சென்டிமீட்டரை நோக்கி இவர் தான் கூடுதலான இருந்திருக்காரு. ஆகவே 9 தசம் 9 சென்டிமீட்டர் தான் அவர செம்மை கூடிய வாசிப்பு சொல்லு சரியா அல்லது அந்த கருவியா செம்மையான நிலைமை. அப்ப இதான் செம்மை என்று சொல்றதால நாம விளங்குறது உண்மை பெருமதியை நோக்கினார் என்றாட்டல். செம்மை மிகவும் கூடியது அவர உண்மை பெருமதிக்கு மிகவும் நெருங்கிய வாசிப்பாரு. உணர்திறன் என்னன்னு சொன்னா நாம ஒரு சிறிய மாற்றத்தை ஒரு குறித்த மாற்றத்துக்கு பெரிய துளங்களை காட்டுறது. குறித்த மாற்றத்துக்கு குறித்த மாற்றத்திற்கு மாற்றத்திற்கு பெரிய துளங்கள் பெரிய துளங்களை காட்டுறேன். நீங்க படிச்சிருப்பீங்க தூண்டல் துளங்கள் படிச்சானே ரைட். அதே மாதிரி குறித்த மாற்றத்துக்கு பெரிய துளங்கள்னா இப்போ உதாரணத்துக்கு நான் செய்யற வெப்பநிலை இங்க வந்து ஹீட்ன்றதால வெப்பநிலை ஒரு பாகைசியால வெப்பநிலையை நான் அதிகரிச்சா ஒரு பாகைசியால நான் வெப்பநிலையை அதிகரிச்சா யாருக்கு கூடுதலான வாசிப்புல வேறுபாடு வருது யாருக்கு கூடுதலான வாசிப்பு. உதாரணத்துக்கு ஒரு பாகைசின்னா இப்போ உதாரணத்துக்கு 5 பாகைசிக்கும் 6 பாகைசிக்கும் இடைப்பட்ட கேப்ப பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கு பெரிய ஒரு கேப் காட்டுது. இன்னொன்னுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு 5 பாகைசி இது 6 பாகைசி அப்ப என்ன இது சின்ன கேப் தான் இருக்கு. அப்ப என்ன செய்யுதுனா 5ல இருந்து 6 பாகைசிக்கு மாற்ற போகக்குள்ள என்ன செய்யுது கூடுதலான ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள என்ன செய்யுது அது நகர்வதாவது அனுப்பிங்க. அப்படியானது வந்து என்ன சொல்லலாம் ஒரு குறித்த மாற்றம் ரெண்டு பேரும் வந்து ஒரே குறித்த மாற்றம் தான் 5ல இருந்து 6 பாகைசி அல்லது 1 பாகைசி வெப்பநிலை வேறுபாட்டுக்கு உள்ளாகும் போதும் இவர்ல வந்து என்ன செய்யறாரு கூடுதலான நீளத்துக்கு ஏறி என்ன செய்யறாரு அந்த மாற்றத்தை இவர் வெளிப்படுத்துறாரு. இவர் என்ன குறைவான என்ன நீளத்துக்கு ஏறாரு. அப்ப இதுல சொல்லுவோம் குறித்த மாற்றத்துக்கு பெரிய ஒரு துளங்களை காட்டுறது யாருன்னு கேட்டா இவர் தான் பெரிய துளங்களை காட்டுறாரு. ஆகவே இவர் வந்து உணர்திறன் கூடியதாக இருப்பாரு. இவர் உணர்திறன் கூடியதாக இருப்பாரு தானே இதுல விளங்குறது. இப்ப இந்த செம்மை உணர்திறன் முதலாவது பாத்தீங்க என்னன்னா வெப்பமானித அமைப்பை பாத்தீங்கன்னா வெப்பமானி வந்து இந்த மாதிரி தானே நல்லா பாருங்க. வெப்பமானி வந்து இந்த மாதிரி கீழுக்கு ஒரு குமிழ் இருக்கும் நல்லா பாத்துங்க கீழுக்கு ஒரு குமிழ் இருக்கும் மேலுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இப்ப இது வந்து ஒரு காட் லோட்டின் அப்பல இருக்கும் சரியா. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பல வீடுகள் போடப்பட்டிருக்கும் இதுல பல வீடுகள் போடப்பட்டிருக்கும் ஹலோ ஓ கிளாஸ் நடந்துட்டு ஒரு 5:30 ஒரு வெப்பமான அமைப்பு கீழே இந்த மாதிரி ஒரு குமிழ் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி ஒரு குமிழ் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தண்டு அல்லது குழாய் இருக்கும் தண்டு தண்டு அல்லது குழாய் என்று சொல்லும் தண்டு அல்லது குழாய் சரியா. இந்த தண்டு எப்படிப்பட்ட பெரிய போக்கு போல பெருசா இருக்காது மயிர்த்துளை குழாய் அறிக்கும்ல இந்த குழாய் வந்து ஒரு மயிர்த்துளை குழாய் அறியும் மயிர்த்துளை குழாய் மயிர்த்துளை குழாய்னா மிகவும் சிறிய ஆறை உடையது அறியும். இது என்னது பிள்ளைகள் இருக்கும் இந்த இடம் என்னது இந்த வெற்றிடம் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வெற்றிடம் ஒன்றையும் சிறிய வெற்றிடம் அறியும் சரி. இதான் அமைப்பு இதுல வந்து வேண்ட நஞ்சல அளவீடுகள் போடப்பட்டிருக்கும் சீரோல இருந்து இந்த மாதிரி வாசிப்பு வந்து போடப்பட்டிருக்கும். இப்ப என்ன நடக்கிற அப்படின்றத கேட்டா இப்படியாத வெப்பமானிகள்ல என்ன நடக்கிறது கேட்டா நாம என்ன செய்வோம் இப்ப இன்னைக்கு வெப்பநிலை ஒரு குறித்த இடத்துல வெப்பநிலை அளக்கணும் அப்படின்னு சொன்னா
இவருக்குள்ள வந்து குறித்த திரவம் ஒன்றையும், அதாவது வெப்பமான வெப்பமான பதார்த்தம் ஒன்றையும், வெப்பமான பதார்த்தம் என்ன செய்கின்றன, வெப்பநிலையோட மாறுபடும் இயல்பு கொண்டதாக இருக்கேன். அப்ப நான் அந்த வெப்பமான பதார்த்தம் உள்ள இந்த, அதாவது இங்க வந்து கண்ணாடியில் இரச வெப்பமான அந்த வெப்பமான பதார்த்த்தம் இரசமாக இருக்கும், அல்லது கண்ணாடி அட்கோவல் வெப்பமான அட்கோவலாக இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு குறித்த இடத்துல வெப்பநிலை அளக்க போறேன் சொன்னா, இந்த குமிழ கொண்டு என்ன செய்யற, அதுல பட வைக்கிறேன். ரைட், பட வச்சோன்னு என்ன செய்யறேன்னா, அந்த ஏரியாவுல இருக்கிற வெப்பநிலை தான், அந்த ஏரியாவுல வந்து வெப்பத்தை உறிஞ்சும், சரியான வெப்பத்தை பெற்று இது என்ன செய்யறேன்னா, வெப்பநிலை பெற்றா என்ன செய்யும், இதுல கனவளவுல என்ன செய்யும், விரிவு ஒன்று ஏற்படும். ஓம் இல்லையா, அந்த கனவளவு விரிவு இவர்ல வந்து என்ன செய்யறேன்னா, ஒரு மைத்திரை குழாய் என்பதால் இந்த நீல நிரல் வரியை ஏற்று போகும். இவர கனவளவு கூட கூட, அப்ப மிச்சப்பட்ட கனவுல எங்க போற, அப்ப இவர் பெரிசாகணும், இந்த குமிழ் துரைக்கிற கனவுல பெரிசாகணும்னா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி வந்து இந்த இருக்கிற குழாய் மைத்திரை குழாய் வழியே போறதுக்கு தான் வழி இருக்கு. அப்ப இவர் விரிய 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 இதால் என்ன செய்யும், இந்த மாதிரி ஏறிட்டு வரும். இந்த மாதிரி ஏறிட்டு வர்றது உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க வி செவன் வி நோட் இன்டு ஒன் பிளஸ் காமா டெல்டா தீட்டா படிச்சிருப்பீங்க. அப்ப என்ன செய்யும்னா, வெப்பநிலையை கூட 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 என்ன செய்யும், அவர கனவுல கூட்டிகிட்டே வரும். அப்ப கனவுல கூட்டிகிட்டே வர போகுது, இவர்ல வந்து இவர் சண்டின் வழியே மேல ஏறிட்டே வரும். அப்ப அந்த குறித்த ஒரு உயரத்துல வந்து அவனை வந்தனா, ஆரம்ப இதுல வந்து அவர்ல வந்து என்ன செய்யற, இவர அந்த அளவு கோடிகள் டைம்ல ஒரு குறித்த வெப்பநிலையை கொடுத்து பார்ப்பான், அது ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி வச்சு போட்டு எவ்வளவுக்கு போறாரு அந்த ஏரியாவில் அந்த பெருமானத்தை போடுவான். அடுத்தது இன்னொரு வெப்பநிலை, அதுக்கு எந்த ஏரியா போறாரு அப்படின்னு சொல்லி சரியா சீரா நினைவான், அதை குறிக்குமா உங்களுக்கு அளவு கோடிட்டு தான் தெரிப்பான். ரைட், இதான் இங்க நடக்குற, சரியான இதான் இங்க நடக்குற. இப்ப உங்களுக்கு கேள்வி என்னன்னு சொன்னா, செம்மைய கூட்டணும் உணர்திறன கூட்டணும். ரைட், இப்ப உங்களுக்கு இதுல இருந்து விளங்குகிறீர்கள், உணர்திறன கூட்டணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன விளங்குகின்றா, இவர் வெப்பப்படுத்தினா கனவுல விரிய போகுது, கனவுல விரிஞ்சா நான் இந்த சின்ன மாதிரி ஒரு குறித்த வெப்பநிலை வேறுபாடு கூடுதலாக மேலுக்கு ஏறணும், கூடுதலான ஏற்றத்துக்கு போய் தான் அந்த வெப்பநிலை எடுக்கணும்னா, இவர குறுக்கோட்டு பரப்பை குறைச்சுட்டா என்ன நடக்கும், இவர குறுக்கோட்டு பரப்பை குறைச்சா, இவர குறுக்கோட்டு பரப்பை குறைச்சா இதுல இருந்து விரியக்குள்ள கூடுதலா அதே கனவுல விரிய போகுது. ஆனா விரியது இதுல சின்ன ஏரியான்னு சொல்றதால கூடுதலான நீளம் போனா தான் என்ன செய்யும், அதே கனவுல புரியும். ஆகவே என்ன செய்யும், அவர குறுக்கோட்டு பரப்பை குறைப்பதனூடாக உணர்திறன் என்ன செய்யலாம், அவர குறுக்கோட்டு பரப்பை குறுக்கு வெட்டு பரப்பை தண்டுல குறுக்கோட்டு பரப்பை குறைப்பதனூடாக என்ன செய்யலாம், உணர்திறனை கூட்டலாம். ஓமா இல்லையா, ரைட். அப்ப குறுக்கோட்டு பரப்பை குறைக்கிறதனூடாக என்று சொன்னா அதை என்னன்னு சொல்லலாம், அதாவது மைத்துளை குழாயில ஆறைய குறைச்சா குறுக்கோட்டு பரப்பை குறைக்கலாம் இல்லையா, மைத்திரை குழாயில் ஆறைய குறைச்சா குறுக்கோட்டு பரப்பை குறைச்சிக்கலாம், சரியா. அப்ப அது வந்து உணர்திறனை சொல்லலாம். செம்மை அப்படின்னு சொன்னா என்ன பிள்ளை, செம்மைன்னு சொன்னா என்னன்னா, உதாரணத்துக்கு நம்ம இதுல வெப்பத்துல வினைக்கு இந்த மாதிரி ஒரு சூடான பொருள் இருக்கு, ரைட், இந்த மாதிரி ஒரு சூடான கோல் இருக்கு, இந்த கோல்ட வெப்பநிலை வந்து நான் சொல்ல 23 பாகைசி. ரைட், இப்ப நான் இந்த இருக்கிற வெப்பமானியை கொண்டு வந்து பெர்ஃபெக்டா செய்யணும் இருந்தா, இந்த மாதிரி ஒரு குழிக்குல கொண்டு வந்து அந்த வெப்பமானியை கொண்டு வந்து வைப்பேன், ரைட், வெஜ்ஜி போட்டோ என்ன செய்வன், இந்த மாதிரி வெஜ்ஜி போட்டோ இதுக்குள்ள வந்து நெய்வன், இரசத்தால நிரப்புவேன், சுத்தி வல்ல ஜீரால இரசத்தால நிரப்பிட்டு போட்டோ. இப்ப இவர் வந்து என்ன, இதே 23 பாகை காட்டு வரான்டா, இல்ல 22.8 பாகை தான் காட்டுவார் பாயசிய. ஏன்னு கேட்டா, முதலாவது இப்ப இதுல சில வெப்பமானியையும் 22 பாகைசியையும் காட்டும். அப்ப இதுல எது செம்மையான டேட்டா, அவர் உண்மை பெருமதியான 23 நோக்கி நகர்றது, 22.8 தான் செம்மையானது, ரைட். இதுல என்ன நடக்குது, அப்ப செம்மைக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள், இப்ப இந்த குமிழ் வந்து பெரிசா இருந்துச்சுண்டா, இந்த குமிழ் பெரிசா இருந்துச்சுண்டா என்ன நடக்கும், இந்த மாதிரி ரெண்டு நிகழ்வு பாருங்க, ஒன்று இது பெரிய குமிழ், மற்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழாய் வந்து அதே அளவுக்கு இருக்கும், அது பிரச்சனை இல்லை, குழாய் அதே அளவுக்கு வச்சுட்டு குமிழ் ஒன்று பெருசி, இன்னொன்றுல வந்து குமிழ பாருங்க இந்த மாதிரி சிறி சரி, ரைட். இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, இவருக்குள்ள வந்து இந்த மாதிரி நேயம் கூடுதலான இரசம் இருக்கும், ஓம் இல்லையா, இவருக்குள்ள குறைவான இரசம் இருக்கும் இந்த குமிழக்குள்ள, ரைட். இப்ப நான் வந்து இவரை கொண்டு வைக்கக்குள்ள ஒரு குறித்த வெப்பத்தில் இருக்கும், இது ஒரு குறித்த வெப்பத்தில் வைக்கக்குள்ள இவர்ல பாத்தீங்கன்னா இவருக்கு எஸ்ஆ ஒரே எஸ்ஆ தரிக்கும் தன்வெப்ப கொள்ளு, இவருக்கு ஒரே தன்வெப்ப கொள்ளுதா அறியும், ஆனா இவர திணிவு கூடுதல் அறியும். அப்படின்னு நான் சொல்லலாம், உங்களுக்கு படிச்சிருப்பீங்க வெப்ப கொள்ளளவு சி சமன் எம்எஸ் சொல்லி படிச்சிருப்பீங்க, அதாவது வெப்ப கொள்ளளவுன்றது திணிவு தர தன்வெப்ப கொள்ளளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து வெப்ப கொள்ளளவு கூட, யாருக்கு வெப்ப கொள்ளளவு கூடண்டா, திணிவு கூடியால் இவரு, ஆக இவருக்கு வந்து சி வெப்ப கொள்ளளவு கூடுதல் அறிக்கும், இவருக்கு வெப்ப கொள்ளளவு குறைவு அறிக்கும். இப்ப ஒரு குறித்த ஏரியாவில் ஒன்று வைக்கக்குள்ள குறித்த வெப்பத்தை உறிஞ்சக்குள்ள என்ன நடக்கும் சொல்லிச்சேன்னா, இவருக்கு வெப்ப கொள்ளளவு கூடண்டா, இப்ப உங்களுக்கு தெரியும் எச்எம்என் எம்எஸ் தீட்டான்னு படிச்சிருப்பீங்க, எம்எஸ் டெல்டா தீட்டா, அல்லது இந்த எம்எஸ்க்கு பதிலாக சி இன்டு டெல்டா தீட்டான்னு போடலாம், ரைட். ஒரு குறித்த வெப்பத்தை இவர் உறிஞ்ச போகக்குள்ள, இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு குறித்த வெப்பத்தை உறிஞ்ச போகக்குள்ள
சீ கூடினாலே வந்தா குறைவான வெப்பநிலை உயர்த்திய தலைவர். ஏன் அவர் வந்து அவரை வெப்பப்படுத்துறதுக்கு என்னஞ்சிரும் புரிஞ்சிருவார் கொஞ்சம் வெப்பத்தை, அவர் விரியறதுக்காக பயன்படுத்தின வெப்பத்தை. ஆனா என்னை வரணும்னா பெரிய உடலா இருந்துச்சுடா அவரு, அவர் என்னைவார் அவரை சூடாக்குறதுக்கு என்னஞ்சிருவாரு குறிப்பிட்ட வெப்பத்தை உறிஞ்சிருவாரு, சரியானே? அப்படி உறிஞ்ச போக்குள்ள வெப்பநிலை உயர்ச்சி வந்து குறைவரைக்கும். அதே இடத்துல திணிவு குறைஞ்சதை பார்த்தா எம்எஸ்ஐ யோஜி பார்த்தா வெப்பக்குள்ள குறைவரைக்கும். அப்ப அந்த இதுக்கு வந்து சக்தி யோஜிங்கன்னா ஒரு குறித்த வெப்பத்துக்கு எம்எஸ் டெல்டா தீட்டா அல்லது சி டெல்டா தீட்டா, சி குறைஞ்சவருக்கு இப்ப நடந்திருக்கும், சி குறைஞ்சவருக்கு என்ன நடந்திருக்கும், டெல்டா தீட்டா வந்து கூடுதலா வந்துருக்கும். அப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்கு கேட்டா, 23 பாய்ச்சி உள்ள வெப்பநிலை உள்ள ஒரு இடத்துல நான் ரெண்டு வெப்பமானியை கொண்டு வைக்க உண்டு, 22 பாய்ச்சியை காட்டு, இன்னொன்று 22.8 பாய்ச்சியை காட்டு, ரெண்டுமே என்ன நடக்குதுன்னா போய் அதுல இருந்து வெப்பத்தை உறிஞ்சி அந்த வெப்பத்தை பயன்படுத்தி வெப்பத்தினால் கனவுளவு விரிவகை ஏற்படுத்தி மேலுக்கு போகுது. ஆனா மேலே போகக்குள்ள இது 22 பாய்ச்சி போகுது, 22.8 போகுது. என்ன நடந்திருக்கின்றா, இவர் வந்து கூடுதலான வெப்பத்தை கொஞ்சம் உறிஞ்சிட்டார். இவர் என்ன இருக்கு வெப்பநிலை உயர்ச்சி அடைய வைக்கிறது கூடுதலான வெப்பம் உறிஞ்சிட்டாரு. அதாவது சி கூடினால், அதாவது அவர வெப்ப கொள்ளளவு கூடினால் வந்து நேரம்னா கூடுதலான வெப்பக்கொள்ள கொண்டுதால குறைவான வெப்பநிலை உயர்த்தி அடைகிறாரு. அதால அவர் உண்மையான வெப்ப பெருமதி போகல. ஆனா இவர் என்னாரு குமிழ் சின்னா குறைவான திணி உரிக்க போது அப்ப குறைவான வெப்ப கொள்ளளவோ அப்ப குறித்த வெப்பத்துக்கு கூடுதலான வெப்பநிலை உயர்த்தி அடைவாரு. அப்ப உண்மையானத்தை நோக்கி போவாரு, விளங்குதா? அப்ப இதுதான் வந்து ரீசனாக இருக்க போதும் செம்மைக்கும் உணர்திறனுக்குமானது, சரியானது? அப்ப இந்த இடத்துல நான் சின்ன விஷயங்களை கொஞ்சம் கிளியராக எழுதிங்க. அப்ப இதுக்கு வந்து ஆன்சராக என்ன வரப்போகுதுன்னா பாருங்க, கண்ணாடி குமிழின் கனவளவை குறைக்க வேண்டும், அது செம்மை அதிகரிப்பதற்கு. அதே மாதிரி மைத்திர குழாயின் ஆரையை குறைக்க வேண்டும், அது என்னத்துக்கு, உணர்திறன் அதிகரிப்பதற்கு, சரியானு எழுதிக்கொள்ளுங்க. கொஞ்சம் யோசிச்சு என்ன பிடிக்கலாம், சரியான விடு, என்ன நடக்குது உண்மையிலேயே? இவர் வந்து வெப்பநிலை என்ன, வெப்பநிலை என்று செல்ற அந்த அளவு கோடி எப்படி கனவளவால பிரதிபலிக்கப்படுது அப்படின்னு சொல்றதை யோசிச்சு பாத்தீங்க என்ன பிடிக்கலாம். விளங்கப்படுத்தக்குள்ள உங்களுக்கு ஏதாவது விளங்கல பிள்ளைகள், நீங்க சட்டில மெசேஜ்ல போட்டீங்கன்னா விளங்கப்படுத்த திருப்பி. சரியா, இப்ப ஆன்சர் பார்த்துட்டேன். இப்ப இதுல உள்ள நிகழ்வுகளுக்கு என்ன நடக்கும் சொல்றேன், மத்த நிகழ்வுகள் இதுல அஞ்சு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்றான். அதுக்கெல்லாம் இதுல என்ன செம்மையில என்ன நடக்கும், உணர்ச்சிகள் என்ன நடக்கும். அதுல முதலாவதுல பாருங்க, முதலாவது மைத்திரி குழாய் ஆரையாதி குறைத்தல், அதுக்கு நான் படிச்சாச்சு உணர்ச்சிகள் கூடும். அடுத்து கண்ணாடி குழாயில் உள்ள இரசத்தின் கனவுல அதிகரிக்க செய்து, இப்ப கண்ணாடி குழாயில உள்ள இரசத்துல கனவுல கூட்டினா இதுல பாருங்க, இந்த கனவுளவு கூட்டினா என்ன நடக்கும் பிள்ளைகள், இரசத்தின் கனவுளவு கூட்டினா
அவர தினி உதர தன்வெப்ப குழல், அதாவது வெப்ப குழலவு கூடும். வெப்ப குழலவு கூடினா கூடுதலான வெப்பத்தை உறிஞ்சும், அப்ப அவர் வெப்பநிலை உயர்த்தி குறைவாக இருக்கும். அப்ப என்ன நடக்கும் கேட்டா, கண்ணாடி அந்த என்ன குமிழுக்குள்ள இருக்கிற இரசத்தின் அளவு அதிகரிச்சா அவர செம்மை குறையும், சரியான செம்மை குறையும். ஆனா உணர்திறன் அதிகரிக்கும். எப்படி உணர்திறன் அதிகரிக்கும்? இந்த அறிக்கை இதன் அடிப்படையில் அதிகரிக்கும். நான் இங்க ஒன்றும் குறுக்கோட்டு பரப்ப குறைக்கல பிள்ளைகள், சரியான இங்க நான் ஒன்றும் குறுக்கோட்டு பரப்ப குறைக்கல. நான் என்ன செய்யறேன்னா, குமிழ்ந்த கனவளவை கூட்டுறேன், அதுக்குள்ள இரசத்திரானவளவை கூட்டினா ஆரம்ப கனவளவு கூட, ஆரம்ப கனவளவு கூடன்றன்னா குறிப்பு வெப்பநிலை உயர்த்திக்கு இறுதியா வரப்போற கனவளவும் கூடுதலாக வரும். அப்ப இறுதியாக வர கனவளவும் கூட வரணும் சொன்னா கட்டாயம் என்ன செய்யப்போது, பிரிவு கூடன்றன்னா இவர் வந்து ஒரே குறித்த குழாயா இருந்தீங்கன்னா இப்ப கூடுதலான நீளத்துக்கு என்ன செய்யும், ஏறும். அந்த அடிப்படையில நான் சொல்றேன், இவர் அதாவது இந்த என்ன வெப்பமானிட குமிழ்ற கனவளவு அதிகரிச்சா உணர்திறன் வந்து என்ன செய்யும், கூடும், ஆனா செம்மை குறையும். விளங்குதா? அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டாண்டா அதுக்கு ஆன்சர் வந்து, அதாவது வெப்பமானிட குமிழ்ற கனவளவு அதிகரிப்பதனூடாக என்ன நடக்குன்னு கேட்டா, அவர வெப்ப கொள்ளளவு அதிகரிக்கிறதால வெப்பநிலை உயர்த்தி குறையும், என்ற கூடுதலாக வெப்பத்தை உறிஞ்சும், ஆகவே செம்ம குறையும். ஆனா பெரிய கனவுலோண்டத்தால வெப்பப்படுத்தும் போது கூடுதலாக விரியும், ஆகவே தண்டின் வழியே ஒரு குறித்த வெப்பநிலை என்னவாரு, கூடுதலான வெப்பநிலைக்குள்ளால சாரி என்ன கூடுதலான நீளத்தின் வழியே ஏறுவாரு, ஆகவே உணர்திறன் கூடும். சரிண்ணே, செம்மை குறையும் உணர்திறன் கூடும், ரைட். அதே மாதிரி கண்ணாடி கும்பிலும் கனவுளை குறைத்தவன், இது நம்ம பார்த்துட்டோம். சரி, கண்ணாடி கும்பிலோட கனவுளை குறைச்சா என்ன அடங்கு பார்த்துட்டோம், ரைட். அடுத்தது ரைட், அவ்வளவுதான் அறி. சரிண்ணே, மாறி மாறி சின்ன விஷயத்துல எக்ஸ்ட்ராவா உள்ள விஷயம் வந்து கண்ணாடி கும்பிடுற கனவளவு வந்து என்ன, கண்ணாடி கும்பிடுற கனவளவு அதிகரிச்சு உள்ளுக்கு இருக்கிற இரசத்திர அளவு அதிகரிக்கிற மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா இருந்தது இல்ல, சரியா? அப்ப அடுத்த இப்போம், அப்ப இதுல நான் சின்னத்துல உங்களுக்கு விலங்கல் என்று சொன்னா, இப்ப நான் விளங்கப்படுத்தின விஷயம் வந்து உங்களுக்கு விலங்கல் என்று சொன்னா நீங்க மெசேஜ் போட்டா நான் செய்வேன் பாத்துட்டு இருக்கு. ஒரு ஆள் கேட்டிருக்காரு என்னன்னு சொன்னா, வெப்பமான இயல்பு வந்து வெப்பநிலையோட ஏக பரிமாணமாக மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, சரி? சரியான, வெப்பமான இயல்பு வந்து வெப்பநிலையோட ஏக பரிமாணமாக மாறணும். இப்ப உதாரணத்தை சொல்றியாண்டா, சில இத என்ன செய்யும், கனவுளவுல மாற்றம் வந்து அது ஒரு வெப்பமான இயல்பாக வரும், கனவுளவுல மாற்றம் வர்றது கனவுளவு. அதே மாதிரி சில இதுல வந்து தடையில மாற்றம் வரும், அது வந்து வெப்பமான இயல்பு. இப்படி வேற 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 பெருமானங்கள், வாயுக்கள் அமுக்கத்துல மாற்றம் வரும், இப்படி வேற வேற பெருமானங்கள்ல வேற வேற இயல்புகள்ல மாற்றம் வந்து அது வெப்பமான இயல்பாக வரும். ஆனா வெப்பமான இயல்பு வந்து எப்பயுமே நேர்வீதமனாக அல்லது ஏக பரிமாணமாகத்தான் மாறணும் சொன்னா, பில இப்படி ஒரு கூட்டு சொன்னா, வெப்பமான பதார்த்தம் வந்து வெப்பநிலையுடன் ஏக பரிமாணமாக மாறுதல் அவசியம் அப்படின்னு சொன்னா, பில என்ன சொன்னா, நிறைய வெப்பமானிகள் இருக்குது, அவர வெப்பநிலையோட அவர இயல்பு வந்து ஏக பரிமாணமா மாறாது. உதாரணத்துக்கு என்னென்ன வெப்பமானி இருக்கு, அதாவது என்டிசி பிடிசி படிச்சிருக்கீங்க, வெப்பம் தடை செய் வெப்பமானி, அதுல ஏக பரிமாணமா மாறாது. அதே மாதிரி வெப்ப இணை வெப்பமானி நீங்க படிச்சிருப்பீங்க, அதுல மின்னியக்க விசை வந்து அவர வெப்பமான பதார்த்தமாக இருக்கும் படிச்சிருப்பீங்க, அதாவது மின்னியக்க விசை இ சமன் இப்படி படிச்சிருப்பீங்க, E = A θ² B θ பிளஸ் சி படிச்சிருப்பீங்க, சரியான? அதாவது வெப்பநிலை தீட்டாண்டல் வெப்பநிலை, வெப்பநிலையோடைய வர்ற மின்னியக்க விசை மாறுபடும், அப்ப இந்த மின்னியக்க விசைதான் வர்ற வெப்பமான பதார்த்தமாக இருக்க போதோ. ஆனா நான் கேட்கேன், இந்த வெப்பநிலையில சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினா இது சீரா மாறுமா? நிச்சயமான சரி, சீரா மாறாது. ஆகவே அப்படி தேவையில்லை. ஆனா அப்படியான தேவையுடைய ஒரு வெப்பமானியாக இருந்தா, உதாரணத்துக்கு இந்த வெப்பமானியில பாத்தீங்கன்னா கட்டாயம் என்னேனும் வெப்பநிலையோடனே அவர் சீராத மாறணும். உதாரணத்துக்கு சொல்றா இருந்தா உங்களுக்கும், இப்ப நான் உதாரணம் சொல்றேன், 5 பாகை C-ல் இருந்து 6 பாகை C-க்கு மாத்தக்குள்ள, சரி 6 பாகை C-க்கு மாத்தக்குள்ள இந்த 1 பாகை C வேறுபாட்டுக்கும் திருப்பி 10 பாகை C-ல் இருந்து ஒரு 11 பாகை C-க்கு மாத்தக்குள்ள இந்த வெப்பநிலை வேறுபாட்டுக்கும் இதுல வந்து வேறு அளவு கோடியிடப்பட்டிருக்கிறது வந்து பெரிய வேறுபட்ட கெப்பா இருக்குமா இருக்குமா இல்ல? அப்ப ஒரே கெப்பா வரணுமா இருந்தா நிச்சயம் என்ன செய்யணும், அவர் சீராக மாறுபடக்கூடிய இயல்புடைய அறிக்கணும். அதாவது 5-6 பாய்ச்சிக்கு வர போகக்குள்ள வந்து 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இவர்ல இரச என்ன இந்த குழாயின் வழி ஏறுறாரு, திருப்பி 10-11 போகக்குள்ள
ஒரு 15 சென்டிமீட்டர் ஏறுறாருன்னு இது வந்து பொருத்தமா இருக்குமா? இல்ல. அதாவது இந்த வெப்பமானிக்கு வந்து கட்டாயம் வெப்பமான பதார்த்தமா பாவிக்க வேண்டியதுன்னு அறிக்கணும். இங்க பாவிக்க வேண்டியது கட்டாயம் அவர் வெப்பநிலையோட சீரான இயல்பு மாற்றத்தை கொண்டு அறிக்கணும், அல்லது கன உலக விரிகை கொண்ட மாதிரிக்கணும். ஆனா எல்லா இடத்தையும் வந்து அப்படின்ற தேவை இல்லை, சரியானே? ஏன்னா இந்த வெப்பமானிக்கு நம்ம நேராக பாசி என்ன பார்த்து வாசிப்படுத்த போறோம். அப்ப அந்த இடத்துல வந்து கட்டாயம்னு என்ன சீரான அளவு கோடிகள் இருக்க போதோ, ஒவ்வொன்றும் வந்து சீரான அதே அளவான கெப்ல இருக்க போகுதுன்னு சொன்னா, கட்டாயம் அவர் வந்த மாதிரி வெப்பநிலை வேறுபாட்டுக்கு உட்படும் போதோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் விரிவு வந்து வீத சமனாகவே வரணும் அப்படின்னு சொன்னா இங்க சரி. ஆனா அதுக்காக எல்லா வெப்பமானிலையும் வந்து அப்படி ஒரு தேவை ஒன்று இல்லை, சரியான? ரைட். சரி அவ்வளவு. அப்ப அடுத்த கேள்வி போ. ஒருவேளை விளங்கப்படுத்திய கூட அதுல டைம் முடிஞ்சு போனிச்சுன்னா திருப்பி லிங்க தட்டி உள்ளுக்கு வந்தீங்கன்னா சரி. அடுத்த எழுதி பாருங்க. ஒரு ஆள் அப்ப பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க, அடுத்த நாலாவது கேள்வி, நாலாவது கேள்வி பாருங்க. இந்த மாதிரியான ஒரு கிராஃப் ஒன்று தந்திருக்கு. தீட்டா பி வந்து தீட்டா எஃப் உடனான கிராஃப் தந்திருக்கு. இந்த மாதிரி கிராஃப் வந்து இது பி கியூ, அதே மாதிரி சாய் வெண்டத்தில் இருக்காது, சில டைம் வேறுபடுத்திக்கலாம். இங்கே உங்களத்துல உங்களத்துல கவனிக்கீங்க, ரைட்? அதில் பார்த்துக்கோங்க. கேள்வி பாருங்க. சீரற்ற துளை ஆரையை உடைய கண்ணாடி மைத்திரை குழாய், சரிண்ணே? சீரான துளையுடைய மைத்திரை குழாய்டா இந்த மாதிரி எப்போ எல்லாத்தையும் வந்து வந்து ஒரே மாதிரி போகும். அப்ப சீரற்ற என்னன்னே போகும், கூடிக்குறைய போகும். அப்படியான மைத்துளை குழாய் இலான கண்ணாடியில் இருந்த வெப்பமானி ஒன்று ஒரு சரியான வெப்பமானிக்கு எதிரே தரங்கணிய பொருள், சரியான? ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வெப்பமானியோட சேர்த்து இந்த மாதிரி குறுக்கோட்டு பரப்பு மாறி மாறி வரக்கூடிய வெப்பமானிட வாசிப்பு எவ்வாறு மாறுது அப்படின்னு சொல்றதுக்கு தரங்கணிச்சிருக்கு. இங்கு தீட்டா பி ஆனது சரியான வெப்பமானிலை சரியான வெப்பமானியின் வாசிப்பும், தீட்டா எஃப் ஆனது சீரற்ற வெப்பமானியின் ஒத்த வாசிப்பும் ஆகும். பல மாணவர்கள் மேற்குறித்த வலையை கருவதன் மூலம் மைத்துளை குழாயின் துளையின் வடிவத்தை பின்வருமாறு உய்தறிந்துள்ளனர். வடிவத்திற்கான மிகச்சிறந்த மாதிரி உருவை பின்வரும் உருக்களில் எது வகை குறிக்கிறது? இதுதான் கேள்வி, சரியா? இதுல வந்து சொல்லிக்கான் தீட்டா பி என்று சொல்றது சரியான வெப்பமானி, சரியான வெப்பமானி. இது வந்து சீரற்ற துளையுடைய வெப்பமானி, சீரற்ற துளையுடைய வெப்பமானி. அப்ப ஒரு சரியான வெப்பமானி என்ன மாதிரி வாசிப்புல அவர்ல வாசிப்பு காட்டுது, அதே மாதிரி சீரற்ற துளையுடைய இந்த பிழையான வெப்பமானி எவ்வாறு வாசிப்பை காட்டுது, என்ன செய்யற ஒரு குறித்த வெப்பத்துல கொண்டு போய் ஒரு குறித்த ஏரியாவில் கொண்டு போய் சரியான இந்த மாதிரி சீரான துளையுடைய ஒரு வெப்பமானியை கொண்டு வைக்கிற, மற்றது சீரற்ற துளையுடைய இந்த வெப்பமானியை கொண்டு வைக்கிற அதே இடத்துல. அப்ப இவர் ஒரு குறித்த வாசிப்பை காட்டுவார், இவர் ஒரு குறித்த வாசிப்பை காட்டுவார், ஓமா இல்லையா? ரைட். அந்த அந்த டைம்ல இவரு உண்மையான வெப்பமானி குறித்த வாசிப்பை இந்த வாசிப்பை காட்டக்குள்ள பொய் வெப்பமானி என்னத்தை காட்டாரு, உண்மை வெப்பமானி இந்த வாசிப்பை காட்டக்க பொய் வெப்பமானி காட்டுறாரு, இந்த மாதிரி என்ன புள்ளியாக குறிச்சு குறிச்சு இந்த மாதிரி கிராஃப் வைக்கிறனா? முதல் கட்டமாக இப்படி கிராஃப், அடுத்தது வந்து இந்த மாதிரி சாய்வு கூடின கிராஃப், திருப்பி சாய்வு குறைஞ்சது, திருப்பி கூடினது, திருப்பி குறைஞ்ச இந்த மாதிரியான அமைப்புல வருதான், ரைட்? இப்படி வரக்குள்ள ரைட். அப்ப இந்த மாதிரி வரக்குள்ள அவரோட குறுக்கோட்டு பரப்பு எவ்வாறு இருந்திருக்கும், இது அங்கே
இப்ப நல்லா பாருங்க பிள்ளைகள், முதல் கட்டமாக இந்த பியில இருந்து கியூக்கு போகக்குள்ள பாருங்க, பியில இருந்து கியூக்கு போற சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையான வெப்பமான வாசிப்பு இந்த மாதிரி ஒரு சிறிய வேறுபாட்டினால் அதிகரிக்கும் போதோ, உண்மையான வெப்பமான வாசிப்பு ஒரு சிறிய அளவினால் அதிகரிக்கும் போதோ பொய் வெப்பமான வாசிப்பு என்ன இது, அல்லது குறுக்கோட்டு பரவ மாறுபடக்கூடிய வெப்பமான வாசிப்பு என்ன இது, கூடுதலாக அதிகரிக்கிறத காண்றீங்க. அப்ப நான் சொல்றேன் பியின் வாசிப்பு கொஞ்சம் குறைவாக அதிகரிக்கும் போது, குறைவாக அதிகரிக்கும் போது அதிகரிக்குதுதான் இல்ல இல்ல, அதிகரிக்கும் போது குறைவாக அதிகரிக்கும் போது கியூட வாசிப்பு கூடுதலாக அதிகரிக்கிறத காண்றீங்க. அப்ப நான் இந்த இடத்துல வேண்டாம் சொல்லலாம், ஏன் இவர் கூடுதலாக அதிகரிச்சிருப்பாருன்னு கேட்டா இவர துளையை பத்தி தான் இப்ப கதை, சீரற்ற துளை என்று சொன்னா அப்ப இவர்ற துளையோட பிறகு இவர துளை வந்து பெரிசா இருந்திருக்குமா சின்ன இருந்திருக்குமா அல்லது எப்படி இருந்திருக்கும் இதைதான் இப்ப ஆராயப்புறம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா சீரான வெப்பமானி வந்து ஒரு குறித்த சின்ன அளவுல மாறும் போதும் இவர் பெரிய அளவுல அவர நீளம் வேறுபாடு பெரிய அளவுல வந்திருக்கீங்கன்னா என்னதுக்காக வந்திருக்கும் அப்படி, அவர துளை வந்து மிச்சம் என்ன தெரியும் சின்னனாக இருந்திருக்கும் சரியான. அப்ப இதுல வந்து நான் முடிவு பாருன் அவர குறுக்கோட்டு பரப்பு வந்து சின்னனாக இருந்திருக்கணும். இது பியில இருந்து கியூக்கு, அடுத்த கியூல இருந்து ஆருக்கு யோசிச்சு பாருங்க, உள்ளே கியூல இருந்து ஆருக்கு, கியூல இருந்து ஆருக்கு யோசிச்சு பாருங்க, பீல வெப்பநிலை வந்து என்ன செய்யுது, கியூல இருந்து ஆரை யோசிச்சீங்கன்னா பீல வெப்பநிலை பெரிய அளவுல மாறும் போதும் அந்த சீரற்ற துளையுடைய வெப்பநிலை, இவர் வந்து பெரிய அளவுல மாறும் போதும் சீரற்ற துளையுடைய வெப்பமான கியூட வாசிப்பு வந்து குறைவாக அதிகரிக்குது. அப்ப என்ன இது, இவர் இவ்வளவுக்கு கூடுதலான கெப்புக்குள்ளால் அதிகரிக்கும் போது இவர் என்ன இந்த மாதிரி குறைவாக அதிகரிக்கிறது. அப்ப நான் சொல்லலாம் எப்படி ஏன் இந்த நிகழ்வு நடந்திருக்கும், சீர அதாவது இவர் சீரான துளையுடைய இது வந்து கூடுதலாக அதிகரிக்கும் போது இவர்ல குறைவான அதிகரிச்சிருக்கு, ஆகவே நான் என்ன சொல்லிக்கலாம் என்ன நடந்திருக்கும் ஏன் இவர் குறைவாக அதிகரிக்க